உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சர்வதேச பால் வள கூட்டமைப்பு உச்சிமாநாட்டினை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, சர்வதேச பால் வள கூட்டமைப்பு உச்சி மாநாட்டினை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் என்ன? திலகவதி, பெருநகர நொய்டாவில் இந்தியா எக்ஸ்போ மையத்தில் நடத்தப்படும் சர்வதேச பால்வள கூட்டமைப்பு உலக பால்வள உச்சி மாநாடு 2022 தான் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சென்று தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத், கால்நடைத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய மற்றும் இந்திய பால்வள பங்குதாரர்களின் மிக கூட்டமைப்பாக பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வில் மட்டும் 50 நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 1500 நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தமட்டில் கடந்த 8 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் உந்தப்பட்டு பால்வளத்துறையின் மேம்பாட்டத்திற்கு அரசு ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்தது. இதன் காரணமாக தற்பொழுது கடந்த 8 ஆண்டுகளில் பால் உற்பத்தி என்பது 44% உயர்ந்திருப்பதாக மத்திய கால்நடைத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 23% பங்களிப்பை இந்தியா வழங்குவதாகவும், ஆண்டுதோறும் 210 மில்லியன் டன் அளவுக்கு பால் உற்பத்தி செய்யப்பட்டு 8 கோடிக்கும் அதிகமான பால்வள விவசாயிகளுக்கு இதன் மூலம் பல்வேறு வருமானங்கள் அதிக அளவில் ஈட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 நாட்கள் அளவில் நடைபெறும் இந்த மாநாட்டின் மூலம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கு பல்வேறு விதமான ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடியா உள்ளிட்டவைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மேலும் இந்த வளாகத்தில் ஒரு கண்காட்சிக்கு ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மையத்தில் நடைபெறும் கண்காட்சியை கூட இதற்கு முன்னதாக உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் இணைந்து முழுமையாக பார்வையிட்டார். பொதுமக்கள் முழுமையாக பார்வையிடுவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கால்நடை வளர்ப்போர் தங்களுடைய சந்தேகங்களை இந்த மாநாட்டிற்கு சென்று கண்காட்சியை பார்வையிட்டு முழுமையாக அதிகாரிகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் எனவும் அரசு தெரிவித்திருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. விக்னேஷ்.